வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தமிழினை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ புரியும். ஏன்னா இது வந்து யூடியூப்கார எனக்கு இந்த விஷயம் ஓப்பனாக சொன்னோம்னா சேனலுக்கு ஸ்ட்ரைக் எடுத்து தூக்கி விட்டுருவேன். ஏன்னா அவனுக்கு இந்த ரகசியம் வெளியே போகவே கூடாது. இந்த அந்த கோ அப்படின்ற வார்த்தையை ஆரம்பித்து உள்ளே போயிட்டோம்னாலே இவங்க அந்த சேனலில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை, அதில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. ட்விட்டரில் ட்ரெண்டிங் இப்போ என்ன தெரியுமா? கோ, அதை பற்றியும், அப்புறம் அந்த ஃபைசர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், இந்த குத்துனீங்கல்ல குத்தூசி திருவிழா, அந்த குத்தூசி திருவிழா தான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, குத்துன ஊசினால சைட் எஃபெக்ட் வருது, மாரடைப்பு வருது, இருதயம் வந்து இந்த பிளட் இருக்குல்ல பிளட் ஃபங்க்ஷன் உள்ளே போகிறது வந்து அப்படி உறைஞ்சிருது, உறைஞ்சி ஹார்ட் அட்டாக் வருது, பல பக்க விளைவுகள் வருது இந்த ஊசினால் அப்படின்றத அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று மீதானத்தை நாங்கள் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் குரூப்பில், இன்றைக்கி பார்த்தா அது நியூஸாக வந்துருச்சு. இந்த ரத்த முறை இதில் பற்றி நான் பேசலான்ட்டு இருந்தேன், அது இன்றைக்கி வந்து நியூஸாக வந்துருச்சு. சரி, இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி பண்ணிடுவோமே அப்படின்னு இந்த வீடியோ பண்ணிருக்கேன். இப்ப இந்த நியூஸ் பார்த்துட்டு வாங்க. கோவிஷீல்டு தயாரித்த அஸ்ட்ரேசெனகா நிறுவனம் தனது கொரோனா தடுப்பூசி மிக அரிதாக சிலருக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது. தெளிவாக ஓபனாக ஒத்துக்கிட்டாங்க. அரிதாதான் ரொம்ப பாப்புலராக நடக்கலை, அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கெல்லாம் நடக்கலை, அரிதாக, ரொம்ப அரிதாக தான் நடந்திருக்கு. பக்க விளைவுகள் வரும் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் வந்து ஒத்துக்குச்சு. இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம், உலகம் முழுக்க பல மக்களுக்கு போட்டிருந்த ஒரு குத்தூசி இருக்குல்ல, அதை பற்றி ஏன் பேசலை? இது இப்போ தான் ஆரம்பிப்பாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றத கொஞ்ச நாளுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் எதுக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் முக்கியமான அந்த அதுக்கிட்ட வருவாங்க, வந்து ஓப்பனாகவே சொல்லுவாங்க, ஆமாம் இது வந்து மக்களுக்கு சைட் எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வேக்சின் அப்படின்றது வந்து கொண்டு வராங்க அப்படின்னா பல கட்ட தீர்வு இருக்கணும். அதுக்கு ரொம்ப நாளுக்கு அது ரிசர்ச் பண்ணுவாங்க, அது சைட் எஃபெக்ட் வருதா, ஒரு 10 வருஷம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 6-7 வருஷம்னாச்சும் ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணிட்டு தான் அது சைட் எஃபெக்ட்ஸ் வருதா, மக்களுக்கு இது கரெக்டாக அடாப்ட் ஆகுதா. ஒவ்வொருத்தவங்க உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தன் சூடு உடம்பு இருக்குன்னு வாங்கி, ஒருத்தன் தண்ணி உடம்பு வாங்கி, இந்த மாதிரி காற்று உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று ஒத்துக்கும். இந்த ஒரு வேக்சின் எப்படி எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒத்துக்கும்? வாய்ப்பு இல்லை. ஸோ அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணவே கிடையாது. டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, டக்கு டக்குன்னு குத்தி விட்டாங்க டபடாப்பன்னு. இப்போ வந்து பக்க விளைவு நெஞ்சடிக்குது, ரோட்டில் நடந்து போனால் ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வருது ஹார்ட் அட்டாக். எப்படி வருது? ஒருத்தன் சின்ன சப்பாத்தி தின்னா ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க, சாம்பார் சாதம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க, கெட்டு போன பிரியாணி சாப்பிட்டாப்பில் அதனால் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அடிச்சு விட்றாங்க, வாய்க்கு வரது அடிச்சு விட்றாங்க. என்ன வேணால் சொல்லலாம், தயிர் சாதம் தின்னா கூட ஹார்ட் அட்டாக் வருது. அப்படி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு, நீங்கள் தேடி பாருங்கள். உடல் பயிற்சி பண்ணுறவங்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட பேர் இப்போ ஜிம்மு பக்கம் போகிறதுக்கே பயப்படுறாங்க, ஏன்னா ஹெவியாக அவுட் அவுட் போட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துருவோம்னு பயந்து ஓடுறாங்க. கடையில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுகுறாங்க. எப்படி விழுகுறாங்கன்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக். பார்ட்டியில் ஆடிட்டு இருக்காங்க, கல்யாண பொண்ணுலாம் வந்து கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை இந்த ஃபங்க்ஷன் டான்ஸ் ஆடுறாங்கல்ல, டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க, செத்து போயிடுறாங்க, சடனாக உயிர் போயிடுது. இது வந்து ரத்த உரையல் உரைதல்னால தான் நடக்குது. இதை வந்து அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, இது அரிதாக தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நியூஸில் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். டிடிஎஸ் என்ற இரத்த முறைதல் மற்றும் இரத்த தட்டுகள் குறைதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளது. எவ்வளோ நியூஸ் இருக்குது தெரியுமா என்கிட்டயே, அந்த நடந்துகிட்டே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு எவ்வளோ நியூஸ் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா. அதை வச்சு நான் ஒரு டாக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போகும் அந்த வீடியோ. ஸோ அந்தளவுக்கு ஃபுட்டேஜ் இருக்கேன்ட்டு. ஸோ இதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணணும்னா யூடியூப் மொத்தமாக சேனலை தூக்கிட்டு போயிடும். ஸோ சொல்ல முடியாது. இவங்க சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. அஸ்ட்ரேசெனகா நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து தயாரித்த கொரோனா தடுப்பூசி வக்ஸேவ்ரியா, கோவிஷீல்டு என்பது உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு மக்களுக்கு செலுத்தப்பட்டது. இந்த சூழலில் அஸ்ட்ரேசெனகா நிறுவனத்தின் தடுப்பூசியால் கடுமையான பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஆவணம் ஒன்றை தாக்கல் செய்த அஸ்ட்ரேசெனகா நிறுவனம், தாங்கள் கொரோனா தடுப்பூசியால் மிக மிக அரிதாக சிலருக்கு டிடிஎஸ் என்ற இரத்த முறைதல் மற்றும் இரத்த தட்டுகள் குறைதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளது. இவ்வளவுதான், அசால்ட்டா அவங்க கை கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆமா அப்படி ஒரு விஷயத்த பண்ணோம், இந்த மாதிரி பக்க விளைவு வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான், உங்களை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க, வெறும் ஆட்டு மந்தைகள் தான். அவங்க சைட்ல சேர்ந்தவங்களுக்கே இந்த நிலைமை தான். மாரடைப்பை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், விவேக் அப்புறம் அது இன்னொருத்தர் பாப்பிள்ள ஒரு காமெடி ஆக்டர் அவர், அப்புறம் ஒரு சீரியலில் பயங்கரமாக ஃபேமானாப்பில் அவர், ஏகப்பட்ட பேர் இவங்கெல்லாம் சும்மா
எக்ஸாம்பிளுக்கு இந்த புனித் ராஜ்குமார்ன்றவர் கொஞ்சம் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஸோ எல்லாருமே இந்த ஹார்ட் அட்டாக்ல தான் போயிருக்காங்க. இப்போ இந்த சமீப காலங்களில் நீங்கள் இந்த ஹார்ட் அட்டாக்ன்ற வார்த்தையை கேட்காம போயிருக்கே மாட்டீங்க, ஏகப்பட்ட பேர் இதை கேட்டிருப்பீங்க. இது காரணம் என்ன? இந்த கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், இந்த 2019 இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொரோனான்னு ஒரு அலை வந்துட்டு போச்சு பார்த்தீங்களா, 1, 2, 3 வந்துட்டு போச்சுல, அது வந்துட்டு போனதுலேருந்து தான் இந்த ஹார்ட் அட்டாக்ன்றது அதிகமாகுது. அப்புறம் கொரோனா நோயினால் அது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுக்காக ஒரு மருந்துன்னு ஒன்று கொடுத்தாங்க இல்லை, அதை பற்றி தேடுங்க. அதை பற்றி தான் உலகம் முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க, அதாவது நம்ம மாதிரி ஆட்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் கான்ஸ்பிரசி தியரிஸ்ட், அதாவது கருப்பு இது அபரிவிதமான ஒரு பொய்யான கருத்துக்களை பரப்புகிற ஒரு ஆட்கள்னு சொல்லுவாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க, ஏன்னா அங்கே உண்மையை சொல்கிறவங்க ஃபுல்லாக இந்த இடத்துல பேர் அப்படி தானே கொடுக்கப்படுது. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. இந்தந்த காலங்களில் இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் நடக்கும். போன ஒரு டைம் பீரியடில் நடந்த லூப்பில் இதை சொன்ன ஆட்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ரோட்டில் போகிறப்ப இப்போ ஏதாவது பைத்தியம்பா லூசுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பான். நான் இப்போயும் சொல்கிறேன், நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேங்க. ஒரு சில இடத்துலாம் போகும்போது பார்க்க ஆள் வந்து ரொம்ப டம்மியாக தெரிவாங்க. பேசி பாருங்களேன் அவங்ககிட்ட போய், ரோட்டில் பிச்சு எடுத்துகிட்ருப்பாங்க, குப்பை அள்ளிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்களேன், அவ்வளோ நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அதிகப்படியான நாலேஜ், உண்மையான நாலேஜ் தெரிஞ்சான்னா அவங்க வாழ முடியாது உண்மையிலேயே. ஒன்று அவன் அவங்க சைடில் இருக்கணும், அதிகப்படியான உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று அவங்க சைடில் இருக்கணும், இல்லை நம்ம சைடில் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லவனாக இருக்கணும்னு நினச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அபரிவிதமான அறிவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு சூழ்நிலை தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் எதை எடுத்தாலும் கேள்வி கேட்பீங்க, டே இது பண்ணால் இப்படி நடக்கும்டா, அது பண்ணால் இப்படி நடக்கும்டா கேள்வி கேட்பீங்க. இந்த கேள்வி பல பேரை வந்து கடுப்பாக்கும். அதனால் நீங்கள் யார் கூடயுமே ஒன்றா இருக்க முடியாது, குடும்பத்துக்கூடயே ஒன்றா இருக்க முடியாது, இதான் உண்மை. ஆனால் அவங்க சைடு சேர்ந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க, இருக்க வரைக்கும் உங்களை ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க. ஆனால் தேவைப்படுறப்ப நீங்கள் எப்படி ஒரு ஆடு கோழி வளர்த்து என்ன பண்ணுறீங்களோ அதே உங்களே பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான் விஷயம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உனக்குள்ளே இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்து வேணும் எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா.